அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 2024க்கான சூப்பரான பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பட்ஜெட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஈஸியாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் பிளானிங் ஏன் இம்பார்ட்டன்ட், பட்ஜெட் பிளானிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணும்போது தான் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். இதுதான் வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் 20,000 வந்து நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணலாம், 2,00,000 ஃபேமிலி ரன் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. ஒருவேளை உங்களோட மைண்டில் 20,000 நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு 50,000-60,000 போகுது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான விஷயமா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பிளானிங் தான் இருக்கும். மூணாவது ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னென்னா, நானும் நிறைய பட்ஜெட் பிளானிங் பார்க்குறேன், நானும் பட்ஜெட் பிளான் போடுறேன், ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறத சேமிக்கவே முடியலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட பாஸ்ட்டில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக பண்ண ஏதோ ஒரு மிஸ்டேக்னால தான் இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிளை வந்து டக்குன்னு ஒரேடியாக வந்து நம்ம உடனே மாற்ற முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒருவேளை வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்களோட சம்பளம் வந்து 20,000 வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் 10,000 இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து சேமிப்பு அப்படிங்கிறது பண்ணுறது பெருசாக பண்ணவே முடியாது. அப்போ வர்றதும் போகிறதும் கரெக்டாக தான் இருக்கும். இதை நம்ம சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. ஸோ வந்து இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு 2 வழிகள் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா நகைசீட்டு போடுறது, இன்னொன்று என்னென்னா ஆர்டி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு எஃப்டி வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா பல்க் அமௌண்ட் வந்து நம்ம ஒரே டைமில் டெபாசிட் பண்ணணும். ஸோ வந்து 1,000 ரூபாய் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியவங்கனால, நீங்கள் எவ்வளோ சம்பாரித்து மொத்தமாக போனாலும் கூட அந்த சம்பளத்திலேருந்து 1,000 ரூபாயை எப்படியோ கஷ்டப்பட்டு மாதம் மாதம் சேர்த்துருங்க. அந்த அமௌண்ட்டை நகைசீட்டில் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்கீம் ஆதியிலேயோ இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது நல்ல வட்டி தரக்கூடிய ஸ்கீமில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியாக வந்து ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு உங்களோட கடனை வந்து ஓரளவுக்கு அந்த பேர்டனை வந்து குறைக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்களால போய் வீடு தேட முடியாது, இல்லை வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, அந்த ஊரை பற்றி தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்துட்டு ஒரு 5% கமிஷன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை வந்து ரெண்ட்டுக்கு வீடு பிடிச்சி கொடுத்துட்டு 5% கமிஷன், 2% கமிஷன் அப்படின்னு கொஞ்சமாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம், வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது மாதிரி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஏர்னிங்ஸ் இருக்குது, உங்களுடைய உழைப்பை மட்டும் போடுற மாதிரியான ஏர்னிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி உங்களுடைய வருமானத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பட்ஜெட் பிளானிங்குள்ளே போகலாம். பட்ஜெட் பிளானிங்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாப்பாடு. சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நீங்கள் வாங்குகிற நான்வெஜ்ஜு, மல்லிகை சாமான்கள், எண்ணெய், பால், அப்புறம் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் சாப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ரெண்டாவது ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வாடகை, கரண்ட்டு பில்லு, கேஸ், பெட்ரோல், ஸ்கூல் ஃபீஸு, பேப்பர், இது மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, மாதம் மாதம் இதுக்காக நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது விசேஷம் வருது, இல்லை வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி வருது, இல்லை உங்களோட குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, கல்யாணம், காதுகுத்து அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அப்போ வரக்கூடிய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலு, ட்ரெஸ் எடுக்கிறது, அது இல்லாமல் இதர செலவுகள், ஓகேங்களா. இது வந்து மூணாவது கேட்டகரி. நாலாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல், நமக்கு வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக தேவைப்படுற ஒரு விஷயம், இதுதான் வந்து நாலாவது கேட்டகரி. அஞ்சாவது கேட்டகரி சேவிங்ஸ். ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே உங்களோட பட்ஜெட் பிளானிங்கில் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணி அதிலிருந்து
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு உதாரணத்துக்கு 30,000 சம்பளத்தை வச்சு நான் வந்து பட்ஜெட் பிளானிங் போட்டு காட்டுறேன். நீங்கள் உங்கள் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இதை ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு 30,000 சம்பளம் அப்படின்னா உங்களோட சம்பளத்தை 5 பிரிச்சுக்கோங்க. 30,000 × 5 போட்டிங்கன்னா 6,000 கிடைக்கும் உங்களுக்கு. 20,000 அப்படின்னா அதை 5 பிரிச்சுக்கோங்க. 20,000 × 5 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 4,000 வரும். இப்போ 30,000 வந்து நான் எக்ஸாம்பிள் ஆட்டிருக்கேன்னா, அப்போ 30,000 சம்பளத்தை 5 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6,000 வரும். ஸோ இந்த 6,000 5 காலமாக நான் எழுதிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த முதல் 6,000 பார்த்தீங்கன்னா ரெண்ட், வாடகை. நீங்கள் வந்து 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாடகை கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 6,000 மேலே இருக்கக்கூடாது. 6,000 தான் இருக்கணும், ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு 6,000 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உணவுக்காக மட்டும், எக்ஸப்ட் பால் விட்டுருங்க. பால் இல்லாமல் காய்கறி, அப்புறம் வந்து நான்வெஜ்ஜு, பழம் வாங்குறது, மளிகை சாமான்கள், ஸ்நாக்ஸ், இது எல்லாமே அந்த இன்னொரு பங்கு 6,000 முடிச்சிடணும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 2,000 இருக்கு இல்லையா, ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 12,000 வரும். இந்த 12,000 தான் உங்களோட ஈபி இருக்கணும். கேஸ், பெட்ரோல், பேப்பர், பால், ஸ்கூல் ஃபீஸு, இஎம்ஐ கட்டுறது, அதே மாதிரி உங்களுக்கு அக்கேஷ்னலாக நீங்கள் ஃபங்க்ஷனுக்காக ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் பண்ணுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற எல்லா மாதம்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியும் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இருக்காது. அதே மாதிரி இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, அது வந்து உங்களுக்கு எல்லா மந்த்துமே வந்து அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ வந்து இது மந்த்லி மந்த்லி கிடையாது, ஆனால் நம்ம மந்த்லி மந்த்லி இதுக்காகவும் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 500 வருதுன்னு வச்சுக்கோங்க, கேஸ் ஒரு 1,300, பெட்ரோல் வந்து ஒரு 1,000 வச்சுக்கோங்க, பேப்பர் வந்து ஒரு 500 வச்சுக்கோங்க, பால் வந்து மாதம் ஒரு 1,000 வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 16,000 வருது அப்படின்னா மாதம் மாதம் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா ஒரு 1,300 கிட்டே வரும். நம்ம 1,500 மாதம் மாதம் எடுத்து வைக்கலாம். இப்போ இஎம்ஐ அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு 5,000 கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை டோட்டல் பண்ணலாம். ஸோ 10,800 வருது. ஸோ வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 12,000. ஸோ 10,800 நம்ம ரவுண்டாக 11,000 எடுத்துக்கலாம். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1,000 இருக்குது. ஸோ மாதம் மாதம் வந்து 1,000 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். வந்து இந்த அமௌண்ட் ஏன் போட்டிருக்கீங்க, இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க, இவ்வளோ ஜாஸ்தி போட்டிருக்கீங்கன்னு யோசிக்காதீங்க. இது ரஃப்பாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கக்கூடிய வேல்யூஸ், ஓகேங்களா? சில பேருக்கு இஎம்ஐ இல்லாமல் கூட இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈபி பில் வந்து 1,000 வர்றவங்களும் இருக்கலாம், 500 வர்றவங்களும் இருக்கலாம், ஈபி பில்லே வராதவங்களும் கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து கேஸ் வந்து அது காமன். ஸோ பெட்ரோல் செலவு இல்லாதவங்களும் இருக்கலாம், பக்கத்தில் வந்து நியர்பை எனக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கும்போது பெட்ரோல் செலவு இல்லாதவங்களும் இருக்கலாம், அதிகமாகிறவங்களும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலரியை 5 பிரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 5 பிரிச்சதில் முதல் பார்ட் வந்து ரெண்ட்டுக்கு போகணும், ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ரெண்ட் வீடு இல்லை, ஓன் ஹவுஸ் தான், இஎம்ஐ கூட இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே சேவிங்ஸ் தான், ஓகேங்களா? அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்குன்னு பிரிச்சுக்கணும், அதை தாண்டி செலவு பண்ணக்கூடாது. மூணாவது இந்த 4வது பார்ட், இது ரெண்டையும் சேர்த்து 12,000 வரும். இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, மாதம் மாதம் கட்டுறதுன்னு, அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும். உங்களோட குடும்ப வருமானம், நீங்கள் எந்த மாதிரி செலவுகள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இதை டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கான பிளானிங் வந்து நீங்கள் போடலாம், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் மாதம் மாதம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா. இப்போ ஸோ சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மளிகை சாமான் வாங்குறதுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் மாதம் மாதம்தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு இடத்துல போனீங்க அப்படின்னா அந்த மாதத்துக்கான மளிகை சாமானை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி காய்கறி வந்து சந்தைக்கு போய் வாரம் வாரம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லை 2 ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சேவ் பண்ண முடியும். ஸோ நான்வெஜ் வந்து எல்லாருமே வீக்லி வீக்லி தான் வாங்குவோம்.
இடையில இடையில வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸும் அதே மாதிரி வாரம் வாரம் வாங்குங்க, ஃப்ரூட்ஸும் வந்து வாரம் வாரம் வாங்குங்க. அஞ்சாவதாக இருக்கக்கூடிய இந்த 6000 ரூபாயை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த 6000-ஐ ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 3000 வரும் இல்லையா. ஸோ இதில் இந்த முதல் 3000-ஐ நீங்கள் டச் பண்ணவே கூடாது, இது அப்படியே சேவிங்ஸில் போகணும். அந்த சேவிங்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆர்டியில் போடுறீங்களோ, இல்லை கோல்டு சீட்டில் போடுறீங்களோ, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போடுறீங்களோ, இந்த 3000 மாதம் மாதம் தனியாக வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அது சேவிங்ஸ், அதை டச்சே பண்ணக்கூடாது, நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த பேலன்ஸ் இருக்குல்ல 3000, இது வந்து நம்ம என்ன தான் வந்து வீக்லி பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணால் கூட தினசரி செலவுகள்னு சில செலவுகள் இருக்கும், டெய்லி ஸ்பெண்டிங்ஸ்னு, அதுக்காக இந்த 3000. ஆனால் இதையும் வந்து எப்படி மிச்சப்படுத்தி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு காலம் போட்டு வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த 3000-லையும் வந்து நிறையா வந்து மிச்சம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வரவு செலவு கணக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நான் ரெண்டு காலம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த காலம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்காக சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, மாதம் மாதம் பண்ணுறது, வார வாரம் பண்ணுறதுன்னு. ஸோ வந்து மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்குறது, ரெண்ட் கொடுக்கறது, ஈபி கொடுக்கறது, அதே மாதிரி வாரம் வாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள், வெஜிடபிள் நான்வெஜ் வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறதுலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செலவு கணக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த காலமில் எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 1ஆம் தேதி வந்து மளிகை சாமான் வாங்கியிருக்கீங்க, 3000 ஆயிருக்கு அப்படின்னா மளிகை சாமான் 3000 எழுதிக்கோங்க. 2ஆம் தேதி ரெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் 6000 எழுதிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து வாரத்துக்கு வாங்குவீங்க இல்லையா, ஒரு 200 200 ரூபாய் ஆயிருக்கு, மொத்தமாக ஒரு 400 ரூபாய் இருக்குன்னா அதை எழுதிக்கோங்க. ஸோ 31 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதை டோட்டல் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காலம் 1 எதுக்காக, நம்ம பல்காக பண்ணக்கூடிய செலவுக்காக. ரெண்டாவது காலம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய தினசரி செலவுகளுக்காக. ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு மிச்சம் பண்ணி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 3000 சொல்லியிருந்தேன் இல்லையா, தினசரி செலவுகளுக்காகன்னு 3000 பிரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த 3000-ஐ 31-ஆக பிரிங்க. ஸோ 3000 by 31 போட்டிங்கன்னா 96.77 ரூபாய் வரும். அதை நம்ம ரவுண்டாக 97 எடுத்துக்கலாம். ஓகேங்க? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 97 ரூபான்னு செலவு பண்ணிங்கன்னா 31 நாள் முடியும் போது உங்களுக்கு அந்த 3000 வந்து காலி ஆகிடும். அந்த 3000-ஐ வந்து நம்ம ஃபுல்லாக காலி பண்ண போகிறது கிடையாது, அதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் மிச்சம் பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம மாதம் மாதம் வாரம் வாரம்னு எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ டெய்லி செலவுங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக வரப்போகிறது கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ அதுலேருந்து சேவ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அது எப்படி பண்ணலாம், எப்படி கணக்கு எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 1ஆம் தேதி வந்து ஏதோ கடையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 50 ரூபாய் ஆயிருக்குன்னா, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம்னு சொன்னேன், 97 ரூபாய் செலவு பண்ணலாம். ஸோ வந்து 97 ரூபாயில் 50 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 47 ரூபாய் இருக்கு இல்லையா, அப்போ அதை +47 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கான செலவு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுறீங்க அன்னைக்கு அப்படின்னா மிச்ச காசு இருக்கும் இல்லையா, அதை ப்ளஸ் போட்டு எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு மேலே செலவு பண்ணிட்டீங்க, இப்போ வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றீங்க, 200 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா 97 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இல்லையா, அப்போ 200 ரூபாயில் 97 போச்சுன்னா மிச்சம் 103 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க, அதை வந்து மைனஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து அன்றைய செலவு கணக்கை எழுதும்போது, தினசரி செலவை எழுதும்போது 97 ரூபாய்க்குள்ளே நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். எந்த அளவுக்கு மிச்சம் பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு மிச்சம் பிடிக்கணும். ஸோ 97 கீழே செலவு பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை ப்ளஸ் போட்டு எழுதணும். ஒருவேளை என்றைக்காவது வந்து 97 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மைனஸ் போட்டு எழுதணும். 31 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் போட்டு எழுதியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் போட்டு எழுதியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் போட்டு எழுதி ஆட் பண்ண வேல்யூ கூட இந்த மைனஸ் போட்டு ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிங்கன்னா மிச்சமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை மிச்சம் இல்லாமல் கூட அமௌண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கூட வந்து செலவாகாமல் இருக்க என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து 31 நாளும் வரணும் தினசரி செலவு கணக்கில். மைனஸ் வரவே கூடாது, அப்படியே வந்தாலும் ஏதோ 1 2 வரலாம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் போய் நம்ம பக்கத்தில் வந்து ஏதாவது செலவு பண்ண போகிறது கிடையாது, என்றைக்காவது வந்து செலவு பண்ணாத நாட்களும் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து மைனஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். செலவு இல்லாத நாட்களையும் வந்து அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த 3000-லிருந்து 1000 ரூபாய் கூட வந்து நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து தினசரி செலவு கணக்கை வந்து நம்ம வந்து எழுதணும்.
கதவு செலவு கணக்கு அப்படிங்கிறது டெய்லி டெய்லி எழுதணும். ஒரு நாள் விட்டீங்கனாலும் அடுத்த நாள் வந்து மறந்துடும். சேர்த்து எழுதிக்கலாம்னு மட்டும் நினைக்காதுங்க. தினந்தோனா வந்து இந்த விஷயத்த வந்து எழுதிடுங்க. அண்ட் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இந்த வரவு செலவு கணக்கு எழுதுங்க. அப்போதான் கரெக்டாக நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ அதிகமாகுது, எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.